வெல்கம் பேக் டு டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரீஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் கிளாஸிஃபிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ்லாம் பார்த்தோம், ப்ரெசிஷன், ரீகால், அக்யூரசி, கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோவில் ROC AUC கர்வ் பற்றி பார்ப்போம், ரிசீவர் ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஏரியா அண்டர் த கர்வ், அதுதான் வந்து இந்த ROC AUC அப்டேஷன். ஸோ இதை பற்றி பார்ப்போம். இந்த ROC AUC கர்வ் நம்ம வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாடல், இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற மாடல் வந்து ஒரு கிளாஸிஃபயர் மாடல். உங்ககிட்ட நிறைய கிளாஸிஃபயர்ஸ் இருக்குது, கேஎன்என் கிளாஸிஃபயர், லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் கிளாஸிஃபயர், ரேண்டம் ஃபாரஸ்ட், டிசிஷன் ட்ரீ, இந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபயர் இருக்குது. இந்த கிளாஸிஃபயர்ஸில் எந்த கிளாஸிஃபயர் வந்து பெஸ்ட் கிளாஸிஃபயர் உங்கள் பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ROC AUC கர்வ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ரிசீவர் ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ், ரைட்? ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து ROC AUC கர்வ் பற்றி பார்ப்போம். ஸோ இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபுல் அட்டென்ஷனாக இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள், ரைட்? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு கிராஃப் தெரியுது, ரைட்? அந்த கிராஃப் வந்து என்னன்னு புரியுதா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரெகுலேஷனில் இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன், ரைட்? அந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் தான் இந்த கர்வ். ஸோ அந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். இது வந்து ஒரு, இது நம்ம இப்போ எடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைனரி கிளாஸிஃபிகேஷன், அதாவது ஒரு பர்சனுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் பைனரி கிளாஸிஃபிகேஷன். அந்த ரெட் கலர் வந்து டயபெட்டிஸ் இருக்குதுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுது, க்ரீன் கலர் வந்து ஹெல்த்தி பர்சனை ரெப்ரசென்ட் பண்ணுது, ரைட்? அப்புறம் நம்ம ஒய் ஆக்சிஸ் பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன இருக்குது? ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ராபபிலிட்டி த்ரெஷோல்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி த்ரெஷோல்டு வந்து எதுக்குன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் படிக்கும் போது சிக்மாய்ட் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பார்த்தோம், ஜென்ரலாகவே ஆஸ் ரூல் ஆஃப் தம் வந்து பார்த்திங்கன்னா சிக்மாய்ட் ஃபங்க்ஷனில் நம்ம த்ரெஷோல்டு வந்து 0.5 வைப்போம். அதாவது நம்ம கிளாஸிஃபயர் அவுட்புட் ப்ராபபிலிட்டி தரும், ஒரு ப்ராபபிலிட்டி அவுட்புட்டாக தரும். அந்த ப்ராபபிலிட்டி அபோவ் 0.5 இருந்துச்சுன்னா ஒரு பர்சனுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு நான் சொல்லலாம், ரைட்? அதுவே வந்து பிலோ 0.5 ஆர் ஈக்குவல் டு 0.5 இருந்துச்சுன்னா இந்த பர்சன் ஹெல்த்தி பர்சன் நான் சொல்லலாம். இதுதான் வந்து ரூல் ஆஃப் தம்பாக இருந்துச்சு லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் தான் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது. பட் ஆனால் இந்த த்ரெஷோல்டு 0.5 வேல்யூ வந்து எப்பயுமே வந்து 0.5 தான் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. 0.4 கூட இருக்கலாம், 0.3 கூட இருக்கலாம், 0.9 கூட இருக்கலாம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி த்ரெஷோல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் வந்து இந்த ROC கர்வை யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது நான் ஒரு டெசிஷன் பவுண்ட்ரி ட்ரா பண்ணுறேன். இந்த டெசிஷன் பவுண்ட்ரி பாருங்கள், இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா நம்ம கிட்ட வந்து க்ரீன் இருக்கு, ரெட் இருக்கு, ரைட்? ஸோ இந்த க்ரீன் ரெட்டை வந்து நான் வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு, கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டெசிஷன் பவுண்டரி ட்ரா பண்ணுறேன். இந்த டெசிஷன் பவுண்டரி வந்து எங்கே வை ஆக்சிஸில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அரௌண்ட் 0.4 கிட்ட இருக்கு, ரைட்? 0.4 கிட்ட வி ஆர் கெட்டிங் திஸ் டெசிஷன் பவுண்டரி. ஸோ இந்த இப்படி இந்த டெசிஷன் பவுண்டரி ட்ரா பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, இந்த டெசிஷன் பவுண்டரிக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் ஹாஸ் டயபெட்டிஸ்ன்னு வச்சுப்போம், ரைட்? இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் இஸ் ஹெல்த்தின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இப்போது எத்தனை கிளாஸஸ் வந்து கரெக்டாக கிளாஸிஃபை ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போது நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாஸ் டயபெட்டிஸ், ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து அஞ்சு பீப்புளுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து எவ்வளோ கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், 4 பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இந்த 5th பர்சனுக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லைன்னு மிஸ்கிளாஸிஃபை ஆயிருக்கு. அதனால 4/5 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரூ பாசிட்டிவ் ரேட், ரைட்? அதே மாதிரி எத்தனை பீப்புளுக்கு வந்து டயபெட்டிஸே இல்லை பட் ஆனால் டயபெட்டிஸ்ன்னு கிளாஸிஃபையாக இருக்குது, அதை நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ நம்மக்கிட்ட வந்து எத்தனை பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இல்லை, ஆக்சுவலி இந்த க்ரீன் கலர்லாம் பாருங்கள், 4 க்ரீன் கலர் இருக்குது. ஸோ அதனால 4 பீப்புளுக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லை, தே ஆர் ஹெல்த்தி பீப்புள். ஸோ அதில் இங்கே பாருங்கள், ஒரு பர்சன் வந்து ஆக்சுவலி ஹாஸ் டயபெட்டிஸ்ன்னு கிளாஸிஃபையாக இருக்குது, பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸே இல்லை. அதனால 1/4 நம்மளோட ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட், ரைட்? ஸோ இந்த ரெண்டு மெட்ரிக்கும் நீங்கள் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. இப்போ அப்படியே வந்து அந்த ரைட் சைட் டயக்ராம் பாருங்கள், ரைட் சைடு வந்து சேம் இந்த கிராஃபே வந்து நான் வந்து 1 எழுதியிருக்கேன், ஒரு பேசிக் ஒரு த்ரெஷோல் டைமென்ஷன் மட்டும் வச்சு எழுதியிருக்கேன். ஸோ இப்போது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷோல் என்னென்ன இருக்குது, 0 இருக்குது, 0.2 இருக்குது, 0.4 இருக்குது, 0.6 இருக்குது, 0.8 இருக்குது, 1 இருக்குது. இப்போது நான் வந்து சப்போஸ் 0.2 வந்து த்ரெஷோல்டு நான் வைக்கிறேன்னா, இப்போ நான் 0.2 இப்போ நான் வந்து த்ரெஷோல் செட் பண்ணுறேன். அப்படி செட் பண்ணனா எனக்கு வந்து பாருங்கள், இப்போ வந்து எனக்கு டிபிஆர் எவ்வளோவா இருக்கும், ட்ரூ பாசிட்டிவ் ரேட், எத்தனை ரெட் கலர் வந்து கரெக்டாக கிளாஸிஃபையாக இருக்குது. ஆக்சுவலி 5 ரெட்டுமே கரெக்டாக கிளாஸிஃபையாக இருக்குது, அதாவது 5 பீப்புளுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கிளாஸிஃபையாக இருக்குது. ஸோ 5/5 = 1, ட்ரூ பாசிட்டிவ் ரேட் 1 ஆகிடும். அதுவே வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் வந்து என்னென்னு பார்ப்போம். எத்தனை பர்சனுக்கு வந்து, எத்தனை பீப்புளுக்கு வந்து ஆக்சுவலி வந்து டயபெட்டிஸ் இல்லை பட் ஆனால் டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வந்து ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, அதை பார்ப்போம். ஸோ டோட்டலாக வந்து 4 பீப்புளுக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லை பட் ஆனால் 2 பீப்புளுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வந்து ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஸோ அதனால 2/4 விச் இஸ் ஈக்குவல் டு 0.5. 0.5 நம்மளோட ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட். ஸோ இப்போ நம்ம 0.2 த்ரெஷோல்டு வைக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடச்சிது, ட்ரூ பாசிட்டிவ் ரேட் 1 கிடச்சிது, ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் 0.5 கிடச்சிது. இப்போ அதுவே வந்து 0.4 வச்சுன்னா எனக்கு வந்து ட்ரூ பாசிட்டிவ் ரேட் 4/5,
ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் 1/4 கிடைக்கும். அதே மாதிரி 0.6க்கு நான் வந்து என்னோட த்ரெஷோல் செட் பண்ணேன், எனக்கு ஒரு வேற ட்ரூ பாசிட்டிவ் ரேட் வேற ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் கிடைக்கும். 0.8க்கு நான் வந்து த்ரெஷோல் செட் பண்ணேன்னா எனக்கு அதே மாதிரி வேற கிடைக்கும் ரேட். அப்புறம் 1x செட் பண்ணேன்னா எனக்கு வந்து வேற ட்ரூ பாசிட்டிவ் ரேட் வேற ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து எது வந்து பெஸ்ட் த்ரெஷோல்ட் அப்படிங்கிறத தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ரைட். ஸோ இப்போது மூவிங் அஹெட், ஸோ பாருங்கள் இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது, இந்த ஃபார்முலாலாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சென்சிட்டிவிட்டி ஆர் ட்ரூ பாசிட்டிவ் ரேட். ஸோ ட்ரூ பாசிட்டிவ் ரேட்டோட ஃபார்முலா வந்து ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ் ரைட். அதே மாதிரி ஃபால்ஸ் பாசிட்டிவோட ஃபார்முலா பாருங்கள், ஃபால்ஸ் பாசிட்டிவோட ஃபார்முலா வந்து இட்ஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் டிவைடட் பை ஃபால்ஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் ரைட். ஸோ இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்ன, ட்ரூ நெகட்டிவ்னா என்ன, இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இடத்துல பார்த்துருக்கோம் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பற்றி. ஸோ இப்போது நம்ம சேம் டயக்ராம் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த சேம் டயக்ராமில் இந்த டயக்ராம் வச்சு நம்ம வந்து இப்போ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ட்ரா பண்ணுவோம் ரைட். இப்போது நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் ட்ரூ பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். ஸோ ட்ரூ பாசிட்டிவ்னா என்னது, ஆக்சுவலாக வந்து பர்சனுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, நம்ம ப்ரெடிக்ஷனுமே வந்து டயபெட்டிஸாக இருக்குது. ஸோ அது மாதிரி எத்தனை ட்ரூ பாசிட்டிவ் இருக்குது, சப்போஸ் என்னோடய த்ரெஷோல்டு வந்து இப்போதைக்கு த்ரெஷோல்டு வந்து 0.4 இருக்குது ரைட், த்ரெஷோல்டு வந்து 0.4 இருக்குது. ஸோ 0.4 இருக்கும் போது என்னோடய கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம் ரைட். ஸோ எனக்கு வந்து எத்தனை பீப்புளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் இருக்குது, அப்புறம் ப்ரெடிக்ஷனுமே அந்த டயபெட்டிஸ் இருக்குன்னு ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. ஸோ 4 பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 4 பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, அதனால ட்ரூ பாசிட்டிவ் வந்து 4. நெக்ஸ்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் பார்ப்போம். ஃபால்ஸ் பாசிட்டிவில் ஆக்சுவலாக வந்து எத்தனை பேருக்கு வந்து ஆக்சுவலி டயபெட்டிஸ் இல்லை, பட் ஆனால் டயபெட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பர்சன் இங்கே இந்த லெஃப்ட் இந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சனுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸ் ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு இல்லை, பட் ஆனால் டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வந்து ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, அதனால் ஃபால்ஸ் பாசிட்டிவ் 1 ரைட். நெக்ஸ்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பர்சனுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து டயபெட்டிஸ் இல்லைன்னு வந்து ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், இந்த நான் எப்பயுமே சொன்ன தெரியுமா, அந்த ரைட் சைடு வந்து நாட் டயபெட்டிஸ், லெஃப்ட் சைடு வந்து இந்த த்ரெஷோல் லைனுக்கு ரைட் சைடு வந்து நாட் இந்த ரைட் சைடு வந்து த்ரெஷோல் லைனுக்கு ரைட் சைடு வந்து பர்சன் ஆஸ் டயபெட்டிஸ், லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் டசன்ட் ஹவ் டயபெட்டிஸ் ரைட். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த த்ரெஷோல்டுக்கு ரைட் சைடு வந்து பர்சன் ஆஸ் டயபெட்டிஸ், த்ரெஷோல்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து இந்த த்ரெஷோல் லைனுக்கு லெஃப்ட் சைடு வந்து பர்சன் டசன்ட் ஹவ் டயபெட்டிஸ். ஸோ ஃபால்ஸ் நெகட்டிவ் இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக பர்சனுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து இருக்குது, பட் ஆனால் டயபெட்டிஸ் இல்லைன்னு ப்ரிடிக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸோ அது வந்து எத்தனை பர்சனுக்கு இருக்குது, ஸோ 1% இருக்குது ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு ட்ரூ நெகட்டிவ். ஸோ ஆக்சுவலாக வந்து பர்சனுக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லை அண்ட் ப்ரெடிக்ஷனுமே வந்து டயபெட்டிஸ் இல்லைன்னு ப்ரிடிக்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், 3 பீப்புள் இருக்காங்க. ஸோ 3 கிரீன் கலர் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் இல்லை அண்ட் டயபெட்டிஸ் இல்லை ஆஸ் வெல் ஆஸ் ப்ரெடிக்ஷனும் டயபெட்டிஸ் இல்லைன்னு வந்து ப்ரெடிக்ட் ஆயிருக்கு ரைட். ஸோ இந்த ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஸோ இதெல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த சென்சிட்டிவிட்டி, ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூ பாசிட்டிவ் ரேட், ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ரைட். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் திங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எப்படி வந்து ஒரு டயக்ராமை வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸாக இப்போ நம்ம பண்ணோம் அது புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம 0.4 வேல்யூக்கு வந்து த்ரெஷோல் 0.4 வேல்யூக்கு வந்து இப்போது நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு 0.5 கண்டுபிடிப்போம், 0.6 கண்டுபிடிப்போம், 0.9 கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா த்ரெஷோல்டுக்கும் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா த்ரெஷோல்டுக்கும் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் ரைட். ஏன்னா ஒரு 10-12 கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ட்ரா பண்ணணும், அந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்லேருந்து அகைன் வந்து சென்சிட்டிவிட்டி, ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் எல்லாமே கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்வசி கர்வ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆர்வசி கர்வ் ட்ரா பண்ணி இப்போ காமிக்கிறேன். அண்ட் இந்த டேபிள் எதுக்குன்னா, இந்த டேபிள் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஈஸி ரெப்ரஸன்டேஷன். நான் இப்போது என்ன வந்து இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் காமிச்சனோ அதெல்லாம் வந்து இந்த டேபிளாக போட்டிருக்கேன் ரைட். அண்ட் மூவிங் அஹெட், ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போது ஆர்ஓசி கர்வை ட்ரா பண்ணலாம் ரைட். சேம் அதே எக்ஸாம்பிள் தான், இந்த கிரீன் கலர் ரெப்ரசன்ஸ் அ பர்சன் டசன்ட் ஹவ் டயபெட்டிஸ், ரெட் கலர் ரெப்ரசன்ஸ் அ பர்சன் ஹேஸ் டயபெட்டிஸ் ரைட். அப்புறம் இந்த கிராஃப் பாருங்க, இந்த ஆர்ஓசி கர்வில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸில் ட்ரூ பாசிட்டிவ் ரேட் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் இருக்கும். இப்போது நம்ம இந்த கிராஃபை ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா பாருங்க இந்த கிராஃபை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட லெட் மீ சேஞ்ச் த கலர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து த்ரெஷோல் 0 வைக்க போகிறேன். த்ரெஷோல் 0 வைக்கும் போது எனக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். த்ரெஷோல் 0 வச்சனா எனக்கு ட்ரூ பாசிட்டிவ் ரேட் நல்லா கிடைக்கும். அதாவது எத்தனை பேருக்கு வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த த்ரெஷோல்டுக்கு ரைட் சைடு வந்து பர்சன் ஹாஸ் டயபெட்டிஸ், லெஃப்ட் சைடு வந்து பர்சன் டசன்ட் ஹவ் டயபெட்டிஸ். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் இது புரியும். ஸோ இப்போது த்ரெஷோல் 0 இருக்குது, த்ரெஷோல் 0 இருக்கும்போது எத்தனை பீப்புளுக்கு வந்து ஆக்சுவலி டயபெட்டிஸ் இருக்குது, எத்தனை பீப்புளுக்கு கரெக்டாக டயபெட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ 5 பீப்புளுக்கு ஆக்சுவலி டயபெட்டிஸ் இருக்குது, அப்புறம் 5 பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் ஆயிருக்கு ரைட். ஏன்னா இந்த
த்ரெஷோல்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து டயபிட்டிஸ் இருக்குதுன்னு மீனிங். ஸோ டோட்டலாக வந்து ஃபைவ் பீப்புளுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, அஸ் வெல் அஸ் ஃபைவ் பீப்புள் டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் இருக்குது. ஸோ ஃபைவ் பை ஃபைவ் வந்து ஃபைவ் பை ஃபைவ் ஈக்குவல் டு ஒன், அதனால் நம்மளோட ட்ரூ பாசிட்டிவ் ரேட் வந்து ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் கண்டுபிடிப்போம். ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்னா என்னது, ஆக்சுவலாக வந்து அந்த பர்சனுக்கு வந்து டயபிட்டிஸே இல்லை, பட் ஆனால் டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து எத்தனை பேருக்கு ப்ரெடிக்ட் ஆயிருக்கு? ஸோ பாருங்கள், அது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா நம்மக்கிட்ட வந்து டோட்டல் வந்து ஃபோர் பீப்புளுக்கு வந்து டயபிட்டிஸ் இல்லை, பட் ஆனால் எத்தனை பீப்புளுக்கு வந்து டயபிட்டிஸ் இல்லைனாலும் டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. இந்த த்ரெஷோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டுக்கு ரைட் சைடு வந்து டயபிட்டிஸ் இருக்குதுன்னு மீனிங். ஸோ எத்தனை கிரீன் கலர் வந்து இந்த த்ரெஷோல்டுக்கு மேலே இருக்குது? ஃபோர் கிரீன் கலர் வந்து த்ரெஷோல்டுக்கு ரைட் சைடு இருக்குது. அதனால் ஃபோர் பை ஃபோர் 4 by 4, which is our false positive rate. 4 by 4 வந்து 4 by 4, again it is equal to 1. அதனால் நம்ம வந்து நம்ம பிளாட் வந்து எங்கே ட்ரா பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் வந்து இங்கே ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் இங்கே வைக்கிறேன், ரைட். ஸோ இந்த பாயிண்ட் நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ அகைன் அதே மாதிரி இப்போ நான் வந்து த்ரெஷோல்டு வந்து 2க்கு கொண்டு வரேன், 0.2 கொண்டு வரேன். ஸோ 0.2க்கு கொண்டு வந்தால் என்னோட ட்ரூ பாசிட்டிவ் ரேட் இப்போ என்னவாக இருக்குது? டோட்டலாக வந்து 5 பீப்புளுக்கு டயபிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி எத்தனை பீப்பிள் டயபிட்டிஸ் இருக்குன்னு நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அகைன் வந்து இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் இருக்குதுன்னு மீனிங். ஸோ ஃபைவ் பீப்பிள் வந்து டயபிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபைவ் பை ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன், அகைன் வந்து நம்ம ட்ரூ பாசிட்டிவ் ரேட் இட் வில் பி சம்வேர் இன் திஸ் லைன், அதாவது இந்த ஒன்குள்ள தான் வரும். அண்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் இப்போ கண்டுபிடிப்போம். ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் என்னவாக இருக்கும்? எத்தனை பீப்புளுக்கு வந்து டயபிட்டிஸ் ஆக்சுவலாக இல்லை, பட் ஆனால் டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து ஃபைவ் பீப்புளுக்கு வந்து டயபிட்டிஸ் இல்லை ஆக்சுவலி, ரைட். ஃபோர் பீப்புளுக்கு வந்து டயபிட்டிஸ் இல்லை. அதில் வந்து பார்த்தோன்னா எத்தனை கிரீன் கலர் இருக்குது ரைட் சைடு? ஸோ இந்த ஒரு கிரீன் கலர் இருக்குது, 0.2 த்ரெஷோல்டுக்கு அடுத்து வந்து இந்த ஃபஸ்ட்டு கிரீன் கலர், செகண்ட் கிரீன் கலர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 by 4. ஸோ டூ பீப்புளுக்கு வந்து டயபிட்டிஸ் இல்லைனா கூட டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் ஆயிருக்கு, விச் இஸ் அவர் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட். 2 by 4 என்னது? 0.5. ஸோ நம்ம ட்ரூ பாசிட்டிவ் ரேட் வந்து 1, அப்புறம் நம்ம ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் வந்து 0.5 வந்து இங்கே வரும், ரைட், விச் இட் வில் பி சம்வேர் ஹியர். அதனால நான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன், ரைட். நெக்ஸ்ட் அகைன் மூவிங் அஹெட், நெக்ஸ்ட் வந்து 0.4 த்ரெஷோல்டுக்கு வரும். 0.4 த்ரெஷோல்டில் அகைன் ட்ரூ பாசிட்டிவ் ரேட் கண்டுபிடிப்போம். ட்ரூ பாசிட்டிவ் ரேட் எத்தனை பேருக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்குது, அண்ட் தென் எத்தனை பேருக்கு டயபிட்டிஸ் இருக்குதுன்னு கரெக்டாக ப்ரெடிக்டாக இருக்குது. டோட்டலாக ஃபைவ் பீப்புளுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, பட் ஆனால் ரைட் சைடு பாருங்கள் 4 ரெட் கலர் தான் இருக்குது, அதனால 4 by 5 இஸ் அவர் ட்ரூ பாசிட்டிவ் ரேட். ஸோ 4 by 5, 4 by 5 இஸ் ஈக்குவல் டு 0.8. ஸோ 0.8. ஸோ இங்கே தான் நம்மளோட ட்ரூ பாசிட்டிவ் ரேட் சம்வேர் இங்கே வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் கண்டுபிடிப்போம் அகைன். ஸோ ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்னா வந்து எத்தனை பேருக்கு வந்து ஆக்சுவலாக டயபிட்டிஸ் இல்லை, பட் ஆனால் டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்டாக இருக்குது. ஸோ இந்த 0.5 த்ரெஷோல்டுக்கு அடுத்து பாருங்கள் எத்தனை கிரீன் இருக்குது? ஒரே ஒரு கிரீன் இருக்குது. ஸோ 1 by 4, டோட்டலாக 4 கிரீன் இருக்குது, அண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டயபிட்டிஸ் இல்லைனா கூட டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்டாக இருக்குது. ஸோ 1 by 4, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 by 4? 1 by 4 வேல்யூ வந்து இட்ஸ் ஆக்சுவலி 0.25, ரைட். அதனால 0.25க்கு நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ 0.25 எங்கே வரும்? 0.25 வில் பி சம்வேர் ஹியர், ரைட். ஸோ இங்கே வரும், 0.25 இங்கே வரும். ஸோ லெட் மீ ட்ரா திஸ். ஸோ 0.25 பாயிண்ட் வந்து இங்கே வரும். அண்ட் அகைன் வந்து மூவிங் அஹெட், 0.6 த்ரெஷோல்டுக்கு வருவோம். ஸோ 0.6 த்ரெஷோல்டில் இப்போ பார்ப்போம் எத்தனை பேருக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்குது, அண்ட் ஆக்சுவலி டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. ஸோ 2 பீப்புளுக்கு வந்து டயபிட்டிஸ், டோட்டலாக 5 பீப்புளுக்கு டயபிட்டிஸ் இருக்குது. அண்ட் 5 பீப்புளுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, அண்ட் 2 பீப்புளுக்கு வந்து ஆக்சுவலாக டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்டாக இருக்குது, ரைட். வந்து நம்மளோட ட்ரூ பாசிட்டிவ் ரேட் என்னது? 2 by 5. 2 by 5 வேல்யூ என்னது? 2 by 5 வேல்யூ வந்து 0.4. ஸோ அதனால 0.4 எங்கே இருக்குது? 0.4 இஸ் ஹியர். ஸோ ட்ரூ பாசிட்டிவ் ரேட் வந்து இட் வில் பி சம்வேர் ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் கண்டுபிடிப்போம். ஸோ எத்தனை பேருக்கு வந்து டயபிட்டிஸ் இல்லை, ஆனால் டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்டாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு கிரீன் கலர் தான் இருக்குது, 0.6 த்ரெஷோல்டுக்கு அனுப்புறோம். ஸோ அதனால் வந்து 1 by 4 இஸ் அகைன் அவர் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட். ஸோ 1 by 4 எங்கே வரும்? 1 by 4 வில் பி சம்வேர் ஹியர். ஸோ இங்கே தான் எங்கேயாச்சும் வரும். ஸோ 1 by 4 வந்து இங்கே எங்கேயாச்சும் வரும். ஸோ லெட் மீ ட்ரா திஸ், இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1 by 4 இங்கே வரும், ரைட். அண்ட் அகைன் வந்து இப்போ 0.8க்கு வந்து நம்ம ட்ரா பண்ணி அகைன் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ட்ரூ பாசிட்டிவ் ரேட் எவ்வளோ இருக்குது? ஸோ ட்ரூ பாசிட்டிவ் ரேட் வந்து பார்த்தோம்னா எத்தனை பேருக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்குது, ப்ரெடிக்ஷனவே வந்து டயபிட்டிஸ் இருக்குதுன்னு வருது. ஸோ ரைட் சைடு பாருங்கள், ரைட் சைடு 0.8 த்ரெஷோல்டுக்கு ரைட் சைடு வந்து எந்த ஒரு ரெட் கலர் பால்ஸுமே இல்லை, ரெட் கலர் இதுவே இல்லை, ரெட் கலர் அதாவது இந்த ரெட் கலர் ரெப்ரசன்ஸ் த பர்சன் ஆஸ் டயபிட்டிஸ் அது எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நம்மளோட ட்ரூ பாசிட்டிவ் ரேட் வந்து 0 ஆகிடும், ரைட். ஸோ அதனால் வந்து 0னா வந்து இட் வில் பி சம்வேர் ஹியர், இங்கே எங்கேயாச்சும் இருக்கும், ரைட். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் கண்டுபிடிப்போம். ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் வந்து அகைன் வந்து இப்போ ஒரே ஒரு கிரீன் கலர் இருக்குது ரைட் சைடு, அதனால 1 by 4 வரும். ஸோ 1 by 4 இஸ் அகைன் 0.25. ஸோ அதனால் வந்து லெட் மீ மார்க் ஹியர். ஸோ இங்கே நான் மார்க் பண்ணுறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த த்ரெஷ்ஹோல்டு ஒன்னுக்கு வருவோம். த்ரெஷ்ஹோல்டு ஒன்ல வந்து பார்த்தோம்னா இப்போ எத்தனை பேர் ட்ரூ பாசிட்டிவ் ரேட் என்னவா இருக்கும், ட்ரூ பாசிட்டிவ் ரேட் வந்து என்னது, எத்தனை பேருக்கு டயபிட்டிஸ் இருக்குது அண்ட் ஆக்சுவலாக டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ இந்த ஒன்னுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடு வந்து எதுவுமே இல்லை, அதனால நம்ம ட்ரூ பாசிட்டிவ் ரேட் ஜீரோ ஆகிடும். அதே மாதிரி நம்மளோட ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் என்னவா இருக்கும், எத்தனை பீப்புளுக்கு வந்து ஆக்சுவலாக டயபிட்டிஸ் இல்லை பட் ஆனால் டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுமே வந்து பார்த்தோம்னா நம்ம லெஃப்ட் சைடு வந்து எதுவுமே, ரைட் சைடு வந்து எதுவுமே இல்லை. ஸோ ரைட் சைடு எந்த ஒரு க்ரீன் கலர் பால்ஸுமே இல்லை, அதனால வந்து நம்மளோட ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்டுமே ஜீரோ ஆகிடுச்சு. ஸோ அதனால 0.0 இங்கே ப்ளாட் பண்ணுவோம். ஸோ 0.0 இங்கே வந்துடும் ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ஓசி கர்வை வந்து இப்போ ட்ரா பண்ணுவோம் ரைட். ஸோ நான் வந்து இப்போ ஒரு கர்வ் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல் ரைட், ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஸோ பாருங்கள் ஜாயின் பண்ண என்ன வருதுன்னு. அண்ட் ஃபைனலாக ஆல் ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்ஓசி கர்வை ட்ரா பண்ணியாச்சு. ஸோ திஸ் ரெப்ரசன்ட்ஸ் த ஆர்ஓசி கர்வ். ஸோ இந்த ஆர்ஓசி கர்வ் நம்மளுக்கு என்ன சொல்லுது, ஆக்சுவலி ஒவ்வொரு த்ரெஷ்ஹோல்டுலையும் என்ன ட்ரூ பாசிட்டிவ் ரேட் என்ன ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரூ பாசிட்டிவ் ரேட் அப்புறம் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் வந்து இன்ஷியலாக வந்து இங்கே ஒன்னாக இருந்துச்சு ரைட். ட்ரூ பாசிட்டிவ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தோம்னா அகைன் வந்து ட்ரூ பாசிட்டிவ் ரேட் ஒன்றா இருந்துச்சு. இங்கே வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் 0.5 இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் மாடலுக்கு ஐடியலான ஒரு த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸிஃபிகேஷனில் எப்பயுமே நான் என்ன சொன்னேன், எதிர வந்து ப்ரெசிஷன் அதிகமாக இருக்கணும் இல்லை ரீகால் அதிகமாக இருக்கணும். ஸோ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பொறுத்து நம்ம சூஸ் பண்ணணும் மாடலை. ஸோ அதனால் இந்த ஒரு கர்வ் நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் இந்த த்ரெஷ்ஹோல்ட் பாருங்கள், இந்த த்ரெஷ்ஹோல்ட் என்னவாக இருக்குது, இந்த த்ரெஷ்ஹோல்ட் நம்மளோட ட்ரூ பாசிட்டிவ் ரேட், அதாவது ட்ரூ பாசிட்டிவ் ரேட்னா என்னது, டயபிட்டிஸ் இருக்குது அண்ட் நம்ம ப்ரெடிக்ஷனுமே வந்து டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ப்ரெடிக்டாக இருக்குது. ஸோ அரௌண்ட் வந்து 80% வந்து பார்த்தோன்னா 80% வந்து கரெக்டாக இருக்குது, ப்ரெடிக்ட் ஆகுது. 80% ஆஃப் பீப்புள் வந்து டயபிட்டிஸ் இருக்கு. 100 பீப்புளுக்கு டயபிட்டிஸ் இருக்குதுன்னா 80% ஆஃப் பீப்புளுக்கு 80 பீப்புளுக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்குன்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது. அதுதான் வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் வந்து இங்கே 0.25 இருக்குது. ஸோ இந்த கர்வ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்டிமல் த்ரெஷ்ஹோல்ட் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ புரியுது நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கர்வை நீங்கள் இப்படி தான் ப்ளாட் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி ப்ளாட் பண்ணணும் இந்த வீடியோவில் காமிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது இதை பற்றி. ஆர்ஓசினா என்னென்னு இப்போ பார்த்தோம். ஸோ இந்த கர்வு பேர் தான் ஆர்ஓசி கர்வு ரைட். இப்போ ஏயூசி கர்வு பற்றி பார்ப்போம். ஸோ ஏயூசி கர்வ்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போது இது வந்து ஆர்ஓசின்னு சொன்னேன் தெரியுமா, இந்த ஏயூசி கர்வ்னா என்னென்னா இப்போது இந்த ஆர்ஓசியை வந்து அப்படியே வந்து இந்த ஆர்ஓசிக்குள்ளே இருக்கிற ஏரியா என்ன இருக்குது, ஸோ இதை வந்து பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஏரியா என்ன இருக்குது, ஸோ அதுதான் வந்து ஏயூசி. லெட் மீ ட்ரா திஸ். ஸோ பாருங்கள் இந்த ஏரியா இருக்குது தெரியுமா, இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா தான் வந்து திஸ் இஸ் கால்ட் ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ இந்த ஏரியா தான் வந்து ஏயூசி. ஸோ இந்த ஏயூசி வந்து பார்த்திங்கன்னா ஏயூசியோட வேல்யூ வந்து ரேஞ்ச் வந்து 0-1 இருக்கும் ரைட். 0-1 இருக்கும். ஸோ த ஹையர் த ஏயூசி த பெட்டர் த மாடல். நம்ம ஏயூசி வேல்யூ வந்து அது இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம மாடல் வந்து பெட்டராக இருக்குன்னு மீனிங். ஸோ நான் ஒரு டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஆல் ரைட். ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து ஏயூசி ஆர்ஓசி கர்வ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து கேனன் கிளாஸ்ஃபேர் இருக்குது. கேனன் கிளாஸ்ஃபேரோட ஏயூசி என்னவாக இருக்கும், திஸ் இட் வில் பி சம்வேர் ஹியர். ஸோ இந்த ஏயூசி பாருங்கள், இந்த ஏரியான்றது கர்வ் வந்து ஆக்சுவலி கம்மியாக இருக்குது, இந்த ஏரியா வந்து கம்மியாக இருக்குது. அதுவே வந்து நெக்ஸ்ட் லாஜிஸ்டிக் ரெகுலேஷனுக்கு பாருங்கள், லாஜிஸ்டிக் ரெகுலேஷனோட ஏயூசி வந்து என்னது, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. விச் மீன்ஸ் அவர் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் இஸ் பெட்டர் தன் கேஎன்என். ஸோ கேஎன்என விட லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் பெட்டராக இருக்குது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு, பர்டிகுலர் மாடலுக்குன்னு மீனிங். அப்புறம் நெக்ஸ்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸ்ஃபேர் இருப்பாங்க. ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸ்ஃபேரோட ஏரியா வந்து இது. ஸோ இந்த என்டையர் ஏரியா ரைட், இந்த என்டையர் ஏரியா இந்த கிராஃப். ஸோ ரைட். ஸோ அதனால் வந்து வாட் திஸ் இது மூலயமா நம்ம வந்து என்ன இன்ஃபர் பண்ணலான்னா, ரேண்டம் ஃபாரஸ்ட் இஸ் பெட்டர் தன் போத் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் அண்ட் கேஎன்என் கிளாஸ்ஃபேர் அப்படிங்கிறத நம்ம இன்ஃபர் பண்ணலாம். ஸோ பெட்டர் த மோர் த ஏயூசி ஏரியாண்டர் த கர்வ் த பெட்டர் த மாடல். ஸோ புரியுது நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம், ஒரு சிம்பிளான ஒரு டயபிட்டிஸ் ப்ரெடிக்ஷன் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆல்மோஸ்ட் எப்படி வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டு செட் பண்ணணும், த்ரெஷ்ஹோல்டு வச்சு எப்படி வந்து ஒரு ஆர்ஓசி கர்வை ட்ரா பண்ணணும், ஆர்ஓசி கர்வ்ல இருந்து ஏயூசினா என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏயூசிஸ் நத்திங் பட் த ஏரியா அண்டர் த கர்வ் ரைட். மோர் த ஏரியா அண்டர் த கர்வ் த பெட்டர் த மாடல். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு டயபிட்டிஸ் ப்ரிடிக்ஷனோ இல்லை ஹார்ட் டிசீஸ் ப்ரிடிக்ஷனோ எடுத்துக்கிட்டு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஎன்என் ட்ரை பண்ணுங்கள்,
அப்புறம் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ட்ரை பண்ணுங்கள், ரேண்டம் ஃபாரஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், டெசிஷன் ட்ரீ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸ்ஃபயர்ஸ் ட்ரை பண்ணி ஒவ்வொரு கிளாஸ்ஃபயருக்குமே ஏரியா அண்டர் த கர்வ் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ மேட்ப்ளாட்லிப்பில் வந்து ஏரியா அண்டர் த கர்வ் ஈஸியாக ட்ரா பண்ணலாம், ரைட்? மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி யூஸ் பண்ணி ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் ட்ரா பண்ணி எந்த ஏரியா வந்து அதிகமாக வருதுன்னு பாருங்கள், எந்த கிளாஸ்ஃபயருக்கு ஏயூசி ஆர்ஓசி ஏயூசி கர்வ் அதிகமாக வருதுன்னு பாருங்கள். ஆஸ் வெல் அஸ் த்ரெஷோல்டுமே வந்து நீங்களே மேனுவலாக செட் பண்ண பாருங்கள். ஸோ எந்த த்ரெஷோல்டில் வந்து உங்களோட மாடல் வந்து பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் பாருங்கள், ரைட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழை கற்றுப்பாங்க. அண்ட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு மேக் தீஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ அகைன். அண்டில் தென், பை. வெல்கம்.